யாழ்ப்பாணத்துக்கு டால் கறி பண்ணுறோம் இன்னைக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக பருப்பு கறி செய்வாங்க, அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோண்ணா. யாழ்ப்பாணத்து பருப்பு கறிக்கு தேவையான பொருள் பார்த்துலாமா? சிக்கன், நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தோரம்பருப்பு. தோரம்பருப்பு முக்கியம். ஆமாம், மெயின் அதில் தான். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, மல்லித்தூள், குழம்பும் மிளகாத்தூள். எத்தனை பேர் அளவுக்கு சாங்க வச்சுருக்கீங்க? நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு சமைக்கிறோண்ணா. பருப்பு வேக வைக்க முன்ன கழுவுறோம். கழுவுனோம்னா அந்த அழுக்கு தூசு எல்லாம் ஓடிடும். ஒரு தடவை ஒரு கால் மணி நேரம் ஊறணும். சிக்கன், சிக்கன் நல்லெண்ணா. ஆமாம், எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறோம். அடுத்து பட்டை மிளகாய். ஓகே, அதேதான் அதேதான் பேசுகிறேன். தக்காளி போட்டுறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு போட்டுருவோம். பருப்பு நல்லா அருமையாக நல்லா மலர்ந்து ஊறிடுச்சு. மலர்ந்து ஊறிடுச்சா? அதாவதுனா மற்ற பருப்பு கறிகள்லாம் வந்து பருப்பு தனியாக வேக வச்சு போடுவோம். பருப்பு வேக வச்சுட்டு மேலே கடைசியாக தாளிப்பு போடுவாங்க. நம்ம தாளிப்புலேயே பருப்பு வேக வைக்குவாங்க. தான் யாழ்ப்பாணத்து ஸ்டைல்னா இந்த கோவலையில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு கோவலை வந்து பருப்பு போட்டுருக்கோம். அந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு 3 கோவலை தண்ணி இப்போ நம்ம ஊற்றுறோம்ண்ணா. வந்து அனல் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக அந்த பருப்பு வேகணும். சிம்லேயே வைக்கணும். கீழே பாருங்க, சிம்மில் வச்சிருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு வேக வைக்கும் போதே சீக்கிரம் வேகணும்னு சொல்லி உப்பு போட்டுருவாங்கண்ணா. இப்போ நம்ம வந்து இதில் உப்பு வந்து இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா நம்ம சேர்க்கும் போது தான் உப்பு சேர்ப்போம். பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம இது மசாலா இடிச்சுக்கலாம்ண்ணா. முதல்ல மிளகு தான் இடிக்கணும். இடிக்கலாம்ண்ணா. ஒன்று மாதிரி அடிச்சிட்டிங்களா? நான் அடிச்சேண்ணா. அதுலேயே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம்ண்ணா. இலையை வச்சு கொட்டுறீங்க? இலையை வச்சு கொட்டுறோமா. பருப்பு வந்து 3/4 வந்திருக்குண்ணா. 3/4 அப்படின்போது இதுலேருந்து இந்த ஒரு பருப்பு எடுத்து இப்படி நசுக்குனா இந்த மாதிரி நசுங்கிடணும். மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டேன், தேவையானாலும் உப்பு, பழமிளகாத்தூள், இந்த மல்லித்தூள் வந்து 10 பேருக்கு வந்தோன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள்ண்ணா, 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள்ண்ணா. அது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா அது காரத்துக்கு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். காரம் நம்ம மீடியமாக சாப்பிட்றாங்க அப்படின்போது அந்த குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம். குழம்பு மிளகாத்தூள் போடாத போது மல்லித்தூளும் வேண்டாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக காரம் சாப்பிட்றதுனால தான் அது ரெண்டுமே 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ பருப்பு வெந்துருச்சுன்னா நம்ம இதுலேயே வேக வச்சனால, ஆனால் நம்ம டைரெக்டாக மசாலாலேயே தாளி அந்த தாளிச்சிட்டு மசாலாலேயே போட்டனால ஒன்று ரெண்டு பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக தான் தெரியும். அதுக்கு நம்ம கரண்டியை மத்து மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்ண்ணா. ஓ, அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து இப்படி பண்ணி. ஆமாங்கண்ணா. அப்போ வந்து குழம்பும் கெட்டியாயிரும். தேங்காய்ப்பால்ண்ணா, தேங்காய்ப்பாலும் வந்து ஒரு ஆப்ஷன் தான்ண்ணா. இப்போ திக்காக இருக்குது, நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேங்காய்ப்பால் ஊற்றுறோம்ண்ணா. கரண்டிக்கு விலைக்கு போகுது, நல்லா வேகமாக. இடிச்ச மிளகு, சீரகம், பூண்டுண்ணா. சார், எல்லாம் ரசத்துக்கு தானே போடுவாங்க, இதுலையும் போடுறீங்க? அதுதான் யாழ்ப்பாணத்து பருப்பு கறி. முன்னாடி யாழ்ப்பாணத்து பருப்பு கறி பார்த்துருக்கேன். நான் பார்க்கல, இப்போதான் பார்க்குறேன் நான் புதுசாக. கொத்தமல்லி தழை போட்டுறேன். இப்போ மல்லித்தலை போட்டவொடனே இறக்கக்கூடாதுண்ணா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான், மல்லித்தலை போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மிளகு, சீரகம், பூண்டு இடித்து போட்டுருக்கோம். அதில் மிளகு சீரகம் வந்து சும்மா லைட்டாக குச்சாலே போதும். ஆனால் அந்த பூண்டோட பச்சை வடை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக லைட்டாக ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கலாம்ண்ணா. பருப்பு ஊற்றுக்கா போதும், அதிகமாக ஊற்ற அதை மூளை வளர்ந்துடும். ஏன் கறி மட்டும், மீன் மட்டும்னா சண்டை போடுறீங்க? சூப்பராக இருக்குண்ணா. யாழ்ப்பாணம் பருப்பு சாம்பார் இது வந்து தமிழ்நாட்டில் சாப்பிட்ட மாதிரி இல்லை, இலங்கையிலேயே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு யாழ்ப்பாணம் பருப்பு டால் அசத்துதுண்ணா. அசத்துது சும்மா வாடையே சும்மா கம கம கமன்னு சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஆர்வத்தோட தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஏகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.